தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒரே தேக்கமான நிலையில் இல்லாதபடி எல்லா விதத்திலும் நீங்கள் விருத்தியாயிருப்பது மிகவும் அவசியமானது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வர வர நீங்கள் விருத்தியாகணும். ஈசாக்கு வேதம் சொல்கிறது வர வர விருத்தியாகி மகா பெரியவனானான். பஞ்சகாலத்திலே ஆபிரகாமை தேவன் அவனை ஆசிர்வதித்து ஒரு பெரிய சீமானாய் தேவன் மாற்றினான். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தன் ஜீவனை காத்துக் கொள்ளும்படி ஒரு கோலோடு போனவன் ரெண்டு பரிமாறத்தோட தேவன் அவனை திரும்ப வர செய்தான். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம வலைகளை அலசிக் கொண்டிருந்தவன், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்த பொழுது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் போட் முழுகும்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் பார்க்க முடியும். எல்லா இடத்திலும் நீங்க படிச்சு பாருங்க. இரண்டு மீன்களும் ஐந்து அப்பங்களை கொண்டு வந்த பொழுது தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுத்த உடனே எல்லாரும் புசித்து திருப்தியாகி மீதி 12 கூடை திரும்ப எடுத்தார்கள். நம் தேவன் பெருக்கத்தின் தேவன். நீங்கள் பெருகும்படிதான் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மனுஷனை தேவன் சிருஷ்டித்து அவனுக்கு நேராக கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, நீ பலுகி பெருகி. அல்ல சொல்லுங்க, பெருகி. அப்போ நீங்க பெருகிறது தேவனுடைய சித்தம். ஒரே தேக்கமான நிலையில் இருந்தால் அது ஒரு பெரிய வருத்தம். திருமணமாகி ஒரு பெண் குழந்தையே பெறாமல் இருப்பாளானால் அவளுக்கு அது ஒரு பெரிய மனதில் ஒரு வேதனை. ஏன்னா அவள் பெருகணும், அந்த குடும்பம் பெருகணும். வெறும் ஒரு குழந்தைகள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய காரியம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் பெருகணும். அதனாலதான் யோவான் சொல்லும் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ். சொல்லுங்க, ஆவி ஆத்மா சரீரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரீரத்தில் வியாபாரத்தை தொழில படிக்கிற பிள்ளைங்க படிப்புல எல்லா விதத்திலும் நீங்க தான் எக்ஸலண்டா இருக்கணும். வேதம் சொல்ல வாழாவே இருக்கக்கூடாது, நீ தலையா இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது, மேல வரணும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், கோயிலுக்கு வந்துட்டேன், அதனால இதெல்லாம் தானா எல்லாம் வந்துடும்ன்றதில்ல. சில பிரின்சிபிள் நம்ம பார்த்துட்டே வரும். போன 2 வாரமா நான் காட்டினேன் என்னுடைய ஆசீர்வாதம், அந்த நேரம் அதை அறிந்து நம்ம பக்கத்திலே இருக்குது, வல பக்கம் போடுனாரு, அந்த பக்கத்துல போடு, பக்கத்திலே இருக்கு பாருங்க. சரி, தொடர்ந்து ரொம்ப சில காரியத்தை நான் உங்களுக்கு காட்டணும் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் கீழே மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட என் தேவன் திரும்ப உங்களை மேலே கொண்டு வர முடியும். How to come back when you are down? இன்னைக்கு முக்கியமானதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நீங்க ஒருவேளை கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனா, அல்லது பாவம் உங்களை பிடித்திருக்குமானால், அல்லது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்குமானால் எப்படி திரும்பவும் மேலே வர்றது? அப்படியே அதிலே ஸ்டக் ஆகிடக்கூடாது, நம்மளால மேலே வர முடியும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், பாவம் உங்களால செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. பாவம் செய்ய முடியும், ஆனா சில நேரத்தில் நாம் தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுது பிசாசம் அப்பயே பிடிச்சிடறான் சில விசுவாசி. அவன் எப்பவுமே குற்றப்படுத்துறது எப்படி தெரியுங்களா? அவன் பண்றது நீங்க பாவம் செய்யாத வரைக்கும் சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் சரியா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒன்றும் தப்பு கிடையாது, பரவாயில்ல, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். அதை நீங்க செய்த பிறகு சொல்றான், இப்படி பண்ணிட்டியே. பைபிள் எடுத்தோடனே சொல்லுவான், இப்படி பண்ணிட்டியே, பண்றதுக்கு முன்னாடி பண்ணலையேன்றான், இது ஒண்ணும் இல்லை பரவாயில்லன்றான், பண்ண பிறகு சொல்றான், இப்படி பண்ணிட்டியே. கத்திர உன்னை நேசிக்கிறாரா? உண்மையாவே கத்திர உன் ஜபத்தை கேட்பாரா? நீ செய்யறது இனிமேல் நீ உருப்பிட்டு வருமா? கத்திர உன்னை மறந்துட்டாரு. கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, உங்கள் பாவங்கள் ரட்சிப்பு அழிக்க முடியாது. நல்ல சத்தமா ஆமேன் சொல்லு. விசுவாசி ஆயிட்டானால பாவமே செய்ய மாட்டேன் அர்த்தம் இல்ல, பாவம் செய்யறதுக்கு முடியும், அந்த கேப்பபிள் இருக்கு, பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் பாவம் செய்யக்கூடிய தன்மை
பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஏன் இப்படி சைலண்ட் ஆயிட்டீங்க? எல்லாம் இங்க இருக்கீங்களா? ஆமா, ரட்சிக்கப்பட்டவன பாவமே செய்ய மாட்டேன்றது இல்லை, சில நேரத்தில் வந்துரு செய்யறாங்க, செய்யாம ஒண்ணும் இல்லை. ஆனா செய்த பிறகு சில பேர் என்ன பண்றாங்க, ஆதியில் இருக்கிற அன்புல இருந்து குறைஞ்சிடறாங்க. ஃபர்தரா அவங்களால முன்ன போக முடியல, பழைய மாதிரி ஜபிக்க முடியல, வேதத்தை படிக்க முடியல. ஒரு கான்டம்னேஷன், ஒரு குற்ற மனசாட்சி, பிசாசு எப்பப்பான் ஆக்கினைக்குள்ள தீர்த்துக்கிட்டே இருக்கான். நான் இன்னைக்கு உங்களுக்கு வேதத்திலிருந்து மிக ஒரு அருமையான காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 51 சங்கீதம், ஒரு எக்ஸலண்ட், ஒரு அருமையான ஒரு சங்கீதம். இங்கே தாவீது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பிறகு இந்த ஒரு சங்கீதத்தை எழுதுறான். அவன் சொல்கிறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். இந்த ராத்திரியிலே அல்லது இன்டர்நெட் வழியாக டிவி வழியாக இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால், ஆதியில் இருந்த அன்பை நீ இழந்து போய் ஒருவேளை தேவனுடைய அன்பை விட்டு நீ விலகி போயிருந்தால், முன்பெல்லாம் கர்த்தருடைய காரியத்தில் ஆவலாயிருந்த நீங்கள் ஒருவேளை இப்பொழுது தடுமாற்றம் உங்களிலே காணப்படுமானால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழும்ப முடியும். என்றைக்கோ நடந்த சம்பவத்தை ஒவ்வொரு பல மாதங்களாக உங்களை குற்றப்படுத்தி பிசாசு செய்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் தோல்வியை காட்டி, அன்றைக்கு நீ செய்த காரியத்தினால் தான் இன்றைக்கு இத்தனை பாடுகள், உபத்திரங்கள், சாபங்கள் என்றெல்லாம் உங்களை அவன் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, நான் சொல்லுகிறேன், இந்த நிலையிலிருந்து நீங்கள் எழும்பி திரும்பவும் மேலே வர முடியும். தாவீது வந்து அவன் சொல்றான், என்னை கழுவும். அவர் வந்து ஒரு ராஜா பாருங்க, அவர் ஒன்றும் அழுக்கு கிடையாது. அவர் வெளிப்புறமான அழுக்கை பத்தி சொல்லாமே, ஆமா அரண்மனையிலேயே இருக்கிறான், மார்பிள் ஸ்டோன்லயே அவனுக்கு வந்து ஸ்விமிங் பூல் இருக்கும், எக்ஸலண்ட் வாட்டர், எல்லாம் நல்லா இருக்கு. அவன் சொல்றான், என்னை கழுவுன்றான். அப்பனா அவனுடைய உள்ளே அல்லது அவனுடைய அவனுடைய வாழ்விலே பாவ கரை ஏற்பட்ட பிறகு அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். சுத்திகரிக்கிறவர் நம் தேவன், அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நம்முடைய பாவங்களை மீறுதலை மன்னிக்கிற ஒரு தேவன். நான் விசுவாசி ஆயிட்டு நான் இப்படி செய்தேன் சொல்லி திரும்பவும் திரும்பவும் நீங்களை குற்றப்படுத்தி பிசாசு உங்களை முன்ன போக விடாதபடி, ஜபிக்க விடாதபடி, ஊழியத்தை செய்ய விடாதபடி, ஆதியிலிருந்து அன்பிலிருந்து உங்களை எடுத்து போட்டு ஒரே தேக்கமான நிலையிலே, அனலுமின்றி குளிருமின்றி வெறும் வெதுவெதுப்பான நிலையிலே உங்களை பிசாசு கொண்டு போகாதபடி, இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய ஆவியான உதவியினால் சொல்லுகிறேன், நீங்கள் எழும்ப முடியும். அல்லது நீங்கள் சில காரியத்திலே தோல்வியும், அல்லது நீங்கள் முன்னேற முடியாதபடி சில காரியங்கள் உங்களை பின்தங்கிய நிலைமையிலே மேலே முன்னே போக முடியாதவர்கள் இருக்கும் சொல்றான், நீ ஜபிக்கிறதில்ல, நீ பழைய மாதிரி ஜபம் பண்றதில்ல, வேதத்தை படிக்கல, அதனாலதான் உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு என்றெல்லாம் பிசாசு உங்களுக்கு சொல்லும் பொழுது, நான் சொல்லுகிறேன், நீங்க எழும்ப முடியும். சொல்லுகிறேன், ஆண்டவரே என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும்ன்றான். நான் செய்தது எனக்கு தெரியும். விசுவாசியே இது இப்படி இப்படிதான் நல்லா ஒத்துக்கணும். சில பேர் சொல்றாங்க, பாவம் செய்த பிறகு எனக்கே தெரியாமலேயே போயிட்டேன் பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான பொய் எதுவுமே இருக்காது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேய் இழுத்து போயிடுச்சுன்றாங்க, இவங்களுக்கு தெரியாமலேயே பேய் இழுத்து போயிடுச்சான். இல்ல 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 இல்ல, அது பயங்கரமான பொய். தெரிஞ்சுதான் செய்ய முடியும் விசுவாசி, தெரியாம ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் சொல்றான் பாருங்க, என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். பாவம் செய்த உடனே முதல்ல தெரியறது யாருக்குன்னா, விசுவாசிக்கு தான் தெரியும். அதனால ஒரு போதகர் மேல மேல மேட மேல ஏறி, மகளே நேற்று நீ எங்கே இருந்த, அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு தெரியும். இட் இஸ் நாட் ஈஸி டு கமிட் சின். ஒரு விசுவாசியா மாறின பிறகு பாவம் செய்வது சுலபமானதல்ல. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் ஆன பிறகு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த உடனே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை தரித்திருக்கிற சுத்தமான ஆடையை போட்டவுடனே, ஒரு சின்ன அழுக்குப்பட்டவனே அவருக்கு தெரியும் அழுக்காயிடுச்சுன்னு. அழுக்கிலே இருக்கிறவங்களுக்கு தெரியாது.
நீங்கெல்லாம் ஆடுகள், பன்னிக்கு தெரியாது, பன்னி சேர்லயே இருக்கும். அது ஒரு நாள் கூட நான் பன்னி நான் சேர்ல இருக்கேன்னு நினைச்சதே கிடையாது. ஆனா ஆடு தவறி சேர்ல விழுந்துச்சுன்னா அதை ஒதுரிட்டு மேல வரும். ஏன்னா அதுக்கு தெரியும், திஸ் இஸ் நாட் மை பிளேஸ், இது என்னுடைய இடம் இல்லை என்பது அதுக்கு தெரியும். அப்படி ஒரு நாள் ஒரு வேலை ஒரு விசுவாசியா இருக்கிற மாதிரி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த சேர்லயே இருந்து அவருக்கு தெரியவே தெரியலன்னா வேற ஒண்ணும் இல்லை, நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவ்வளவுதான். உண்மையாகவே மனம் திரும்பி ஒருவர் கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலுமே அவரால் அந்த இடத்துல இருக்க முடியாது, அவருக்கு ஒரே கஷ்டமா இருக்கும். பண்ணி வாழை குழச்சி குழச்சி அந்த சேத்திலேயே இருக்கும், அது கிட்ட போய் இவ்வளவு அழுக்கில் இருக்குன்னு சொன்னா அது உருணும், அதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அது சாராயம் குடிக்கிறான், தப்பு பண்றான், அது பண்றான், எதோ பண்ணிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போய் சொன்னா ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அவன் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க, அவனுக்கு எது அது அசிங்கமாவே தெரியாது. அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளையாய் நல்ல ஒரு தேவன் உங்களை ஒரு நல்ல மேய்ப்பர். அவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய ஆடுகள். அந்த ஆடு ஒரு வேளை நிலை தவறி அல்லது கால்கள் இடறி அந்த சேற்றிலே விழும்பொழுது அதிலிருந்து அது வெளியே வர முயற்சி செய்கிறது, அதிலே தங்கதற்கு விருப்பம் இல்லை. அவன் சொல்கிற ஆண்டவரே, என் மீறுதலை நீ அறிந்திருக்கிறீர், என் பாவம் எனக்கு முன்பாகவே நிற்கிறது. சொல்றான், என் முன்னாடியே நின்றுட்டு இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன. சொல்ற, யாருக்கு விரோதமாய் நான் செய்தேன். சொல்றான், ஆண்டவரே என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய். யாருக்கு விரோதமா பாவம் செய்தான் சொல்றான்? தேவரீர் உமக்கு விரோதமா. அவன் யாருக்கு பாவம் செய்தான் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய சேனை வீரரின் ஒருவனுடைய மனைவி பச்சைபால், அவளை அவனுடைய புருஷனை கொன்னு மனைவியை எடுத்துட்டு வந்துட்டான். இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தை செய்த பிறகு அவன் சொல்றான், நான் அவனுக்கு விரோதமா செய்யல, உமக்கு விரோதமா நான் செய்தேன். எப்படி கொண்டு போறான் பாரு. விசுவாசி ஒவ்வொரு நேரமும் தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருக்கோ செய்த தீமை அல்ல, நீங்க கர்த்தருக்கு விரோதமா செய்யறீங்கன்னு தெரியும். அவன் சொல்றான், நான் உமக்கு விரோதமா செய்தேன். இவன் பாவ செயலை செய்த பிறகு வீட்டுக்கு போறான், கர்த்தர் அனுப்புறார். பார்ப்போம், ரெண்டு சாமுவேல் புத்தகம் 12 அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தர் நாத்தானை தாவீது இடத்திலே அனுப்பினார். கர்த்தர் அனுப்புறார், இவன் இடத்துல வந்து அவனை நோக்கி, பட்டணத்தில் ரெண்டு மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் பெரிய பணக்காரன், இன்னொருத்தர் தரித்திரமானவன். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு பணக்காரனுக்கு ஏராளமான ஆடு மாடு நிறைய இருக்கு, தரித்திரனுக்கு தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேற ஒண்ணுமே இல்லையா. அது அவனோடு கூட அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை சாப்பிட்டு அவன் பாத்திரத்தில் குடிச்சு அவன் மடியிலேயே படுத்துட்டு இருந்தான். இந்த பணக்காரன் அவன் வீட்டுக்கு ஒரு வழிபோக்கன் வந்தான். வந்த பிறகு அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணும்படி, அவனுக்கு சாப்பாடு போடும்படி, தன்னுடைய ஆடு மாடுல பிடிக்காம அந்த தரித்திரன வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை பிடிச்சுட்டு வந்து வெட்டி சாவடிச்சு விருந்து பண்ணி போட்டான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் மோகம் கோபம் கொண்டவனாய் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திர என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப என்ன பாருங்க, சில நேரத்தில் இந்த பாவத்தை செய்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சு அவங்கள மாதிரி நீதிமான் யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இவன் சொல்றான், யார் அவன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாவம் செய்தால் விசுவாசி பின்வாங்கி போயிட்டாருனால கவனிங்க, அவர் எப்பவுமே இன்னொரு விசுவாசி குற்றப்படுத்தி பேசுறதை நீங்க பார்க்கலாம். அப்பவே உனக்கு சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை குற்றப்படுத்தி அவர் சரியில்லை, அவர் பின்வாங்கிட்டாரு, அவர் பாவத்தில் இருக்கிறாரு, அவர் சரியில்லைன்னு சொன்னா இவருக்கு நோய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், யார் அவன், அவனை கொண்டு போடணும். என்ன துணிகரமா எவ்வளவு தைரியமா பேசுறான் பாருங்க. உடனே நாத்தன் சொல்றாரு, இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினாலே அந்த ஆட்டுக்குட்டியை 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும். வாயு சும்மா இல்லை பாருங்க, இவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், புரிய வைக்கிறாரு, இதை வந்து செய்தது வேற யாரும் இல்லப்பா, அது நீ தான் செய்திருக்கிற. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா
பாவத் விசுவாசிகள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பேக்ஸ்லிடன் நோய் பிடிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அவர்கள் எப்பவுமே மற்றவர்களை குறித்து தப்பா பேசக்கூடிய ஒரு நிலை உண்டா. இவனுக்கு ஒரு நோய் பிடிச்சிடுச்சு பாருங்க, அதை நான் சொல்லல வேதத்தில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே 8வது வசனம், சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கழிகூறும். எலும்ப கிரஷ் பண்ணிட்டாராம் கர்த்தர், எலும்பு அவனை உடையில. நல்லா கவனிக்கணும், சில பேர் பாத்தீங்கன்னா பாவம் செய்த பிறகு கர்த்தர் என் கையை உடைச்சிட்டாரு, காலை உடைச்சிட்டாரு. கர்த்தர் பிசிக்கலா எதுவும் செய்ய மாட்டார் இல்லைங்க, பாக்குறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் மாம்சத்தின்படி இருக்கிறவன் மாம்சத்திலே சிற்றிக்கிறான், ஆவிக்குரிய தகப்பன் ஆவியிலே சிற்றிக்கிறான். அப்படியே ஒரு பிரஷர் அவனுக்குள்ள வந்துடுச்சு. அப்ப நான் சொல்றேன், விசுவாசிங்க பாவம் செய்தா வியாதியும் வரும். பாஸ்டர் எப்ப நல்லா பேசுங்க, திடீர்னு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நன்றாக வாழ்வதை தேவன் விரும்புகிறார். நீங்களும் பாஸ்டர் அதுக்கு வசனம் இருக்கா இருக்க? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை நம்ம திருப்போம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 30வது வசனம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. அதாவது விசுவாசி செய்கிற பாவம் தேவன் கொடுத்த ரட்சிப்பு அழிக்க முடியாது. தேவனுடைய ரட்சிப்பு நித்தியமானது, அது பேரு நித்திய ஜீவன். நல்லா சொல்லுவோம், இந்த 3 மாசம் கொடுக்கிற ஜீவன் அல்ல. ஆதாம தேவன் ஏதேன் தோட்டத்தில் வச்ச பிறகு சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பதிலாளாக மரித்த பின்பு வேதம் சொல்லுகிறது உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் இனி மரிப்பதில்லை, இனி நீங்களும் மரிப்பதில்லை. என்னை விசுவாசித்தால் இனி நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்திருக்கிற ஜீவன் வந்து அன்னைக்கு ஆதாமுக்கு இருந்த மாதிரி அல்ல, இப்பொழுது வந்திருக்கிற ஜீவன் நித்தியமான ஜீவன். அதனாலதான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது சொல்ற பாருங்க, அநேகர் மரித்தார்கள் போல நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இது நிமித்தம் உங்கள் பலவீனராய் வியாதி உள்ளவர்களாய். அப்போ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும் பொழுது, ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அந்த திருவிருந்தில் அந்த பந்தியில பங்கு பெறும் பொழுது, அது என்னதென்று நிதானிக்காமலேயே அசட்டை செய்து ஒருவர் அதை பங்கு பெறும் பொழுது அவர் சரீரத்தில் வியாதி வருது. விசுவாசி பாவத்தின் நிமித்தமா வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என் எலும்புகளை நீர் நொறுக்கின எலும்புகளை கழிவுறும்படி செய்யும். தேவனோடு கூட சீர் பொருந்தது போல ஒரு சிறந்த மெடிசன் எதுவுமே இல்லை. ரைட் வித் காட் இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஒரு விசுவாசி சுகமா வாழ்னா தேவனோடு கூட சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமானது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைகிறதல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுகிறான். அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா, வியாதியிலிருந்து சுகம் வரணும்னா முதல்ல கதை சொல்றாரு. இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். கிளீன் ஹார்ட், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்கு தார். தேவனோடு கூட சரியான ஒரு நிலையிலே இருப்பது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பு நிலையானதுன்னு சொல்லும் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தாவீது இங்க சொல்றேன் பாருங்க, 12வது வசனம், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. ரட்சிப்பை திரும்ப தாங்கன்னு சொல்லல, ரட்சிப்பின், இதெல்லாம் தாவீதுக்கே தெரியாது, இதை எழுதுனதெல்லாம் புது உடன்படின் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா ரட்சிக்கப்பட்டது தான், எல்லாம் இங்க கவனிக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒண்ணுமே செய்ய முடியாது, அவ்வளவுதான், அது ஃபினிஷ்ட். கண்டிப்பா நீங்க பரலோகம் போவீங்க. அது எப்படி பாஸ்டர், பாவம் செய்த கூட போக முடியுமா? பாவம் செய்து நீ பாவத்தில் இருக்க முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தா தொடர்ந்து பாவத்தில் வாழ முடியாதுன்னு சொல்ற. ஒரு துக்கம் வரும், ஒரு வேதனை வரும். எனக்கு எந்த துக்கம் வரலன்னா வேற ஒன்றும் இல்லை, ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
உண்மையான ரட்சிப்பு இருந்ததுன்னா அவரால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. அங்கே துக்கம் இருக்கும். அந்த துக்கம் எதுக்கு வச்சார்னா அது ஒரு வேதனை, ஒரு பெயின். ஏன் வச்சார்னா ஒரு அலர்ட்டை உள்ளே வந்து அதுபடி பீப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவரை விடாது. அவரை கண்டிப்பாக தேவனோட ரிகன்சைல் பண்ணுறதுக்கு திரும்ப அவரை கற்று பிடிச்சி வீழ்ப்பார். அங்கே அவனால் சும்மா இருக்க முடியாது. என்ன தான் நீ பாவம் செய்தாலும் என்ன பண்ணாலும் உன்னால் அவரை விட்டுட்டு ஓடவே முடியாது, ஓட முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் பாருங்கள். உங்கள் ரட்சிப்பை தேவன் கொடுத்த இந்த இதை நீங்கள் வந்து கர்த்தர் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், இந்த மனம் திரும்புதல் ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு மதமாற்றம் அல்ல. தேவனுடைய ஆவியிலே உள்ளே மரித்து போயிருந்த நம்மை உயிரோடு எழுப்பினார். எபேசு 2 பவுல் சொல்லும்போது சொல்கிறார், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பினார். ஒரு விசுவாசியா நம்ம மாறினது வந்து ஒரு போதகரோ அல்லது வேற யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணுறதுனால நீங்கள் ரட்சிக்கப்படல. ஏன் தெரியுமா? ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய காரியத்தை விளங்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பிரசங்கியார் எப்படி பிரசங்கம் பண்ணி உங்களுக்கு விளங்கும்? ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியதை எப்படி அறிவான்? மாம்சமான மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிய மாட்டான் போட்டிருக்க. அப்ப அவருக்கு எப்படி புரியுது? யார் பிரசங்கம் பண்ணி அவருக்கு புரிஞ்சது? அவர் ஜென்ம சுபாவ மனுஷன் தானே இருந்தாரு. நானும் ஜென்ம சுபாவ மனுஷனாக இருந்தேன். எனக்கு எப்படி காரியங்கள் புரிந்ததுன்னா, பவுல் சொல்றாரு, ஒரு காரியம் அவர் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரு காரியம் நடந்திருக்குது. அது என்னன்னா, மரித்தோர் இருந்து கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவர், அதே ஆவியானவர் உங்களையும் என்னையும் உயிரா எழுப்பினாராம். அந்த உயிரா எழுப்பினனாலதான் அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தையை உங்களால விளங்க முடிஞ்சது. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டது ஒரு போதகரால் அல்ல, ரட்சிக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த தாய் சபை, அப்பா சபை, அம்மா சபை சொல்றதெல்லாம் விட்டுணும். யாரும் யாரும் இன்னொருத்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்புன்னு ஒன்னு எப்போ வருதுன்னா, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நிலை உண்டாதுனா, தேவனுடைய கிருபை அந்த மனுஷனை, கிறிஸ்துவை எப்படி தேவன் மரித்தொந்து உயிரோடு எழுப்பினாரோ, பாவமே அறியாதவர் பாவமானார், பாவம் செய்து பாவமாகல பாவமானார், பாவமானதால் தான் அவர் மரித்தார். மரித்து உள்ள போய் பாதாளத்துக்கு போன உடனே வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் அவரை உயிரா எழுப்பினார். இப்ப வேதம் சொல்ல அவரை எப்படி உயிரா எழுப்பினாரோ அதே போல தேவ ஆவியானவர் பாவத்தை நிமித்த செத்து போய் தேவனை ஆராதிக்க முடியாத நிலையிலே, தேவனை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே நாம் செத்து போன நிலைமையில இருந்தோம். ஒரு ஆளு செத்துட்டாருன்னா நீங்க அவர் பக்கத்திலிருந்து என்ன பேசினாலும் அவருக்கு புரியாது, கேட்காது. ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார், ஏன்னா அவர் செத்துட்டாரு. அதே போல ஆவிக்குரிய காரியத்துல நீங்க என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அவருக்கு புரியாது, ஏன்னா அவர் செத்து இருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன வேணும்னா அவர் உயிர் பெறணும். அப்போ ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நீங்களை உள்ள கொண்டு வந்து, ஆவியானவர் கொண்டு வந்து உங்கள் ஆவியில உயிரை கொடுத்து ஒரு ஜீவனை உள்ள கொடுத்து பிறகு நீங்க கேட்டு விசுவாசம் உள்ளவர்களா நீங்க மாறுறீங்க. அப்ப நமக்கு நடந்தது என்னன்னா, ஒரு மனுஷன் உங்களை மாத்தல, கர்த்தருடைய ஆவியானவர் தான் உங்களை மறுபடியும் பிறக்க வச்சார். ஆவியானவர் உங்களை பிறக்க வச்சதுனால என்ன சொல்றேன்னா, உங்களால தேவனை விட்டு பிரிந்து வாழ முடியாது. இது நித்திய ஜீவன். அந்த ஜீவன் உள்ள வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, விசுவாசி பாவம் செய்துட்டார்னா அவரால் அமைதியா இருக்க முடியாது, துக்கம் உண்டாயிருந்த சொல்ற ஆண்டவரே, ரட்சிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. ஐ லாஸ்ட் யுவர் பிரசன்ஸ். உடைய சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். ரெண்டாவது பாருங்க, பாவம் செய்த உடனே சந்தோஷம் போயிடும். அடுத்தது, முத வழிகளை உபதேசிப்பேன், அவர்கள் மனம் திரும்புவார்கள். ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கிவிடும், அப்பொழுது நாவு உம்மை குறித்து கம்பீரமாய். ரெண்டாவது கவனிங்க, பாவத்தில் வாழ்ற விசுவாசி இனிமேல் அவரால் சரியா பாட முடியாது. இந்த சைன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹலோ, இதுக்கு முன்னாடி உட்காரும் போது பாட்டு, போகும்போது பாட்டு, கத்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இப்ப பாட்டே வரமாட்டேன். ஓ, இருக்கீங்களா? பாட்டு வரமாட்டேன் அவன் சொல்றான். என்னுடைய நாவு, அப்பொழுது என் நாவு, அப்ப பாத்தீங்கன்னா வாயம் சரியா பேசாது,
ரட்சிப்பு பெற்ற விசுவாசி இப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் அவருக்கு இருக்கும். ஆனா அவர் வாய் சரியா இருக்காது. பாருங்க, நாத்தான் மேல் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சொன்ன உடனே உடனே குயிக்கா ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டு தேவனை விட்டு பிரிந்து போனவர்கள் நிறைய நேரம் தவறான வார்த்தைகளை வாயினால பேச ஆரம்பிச்சாங்க, குற்றப்படுத்துவாங்க. இவன் குற்றப்படுத்தான், தாவீது இன்னொரு ஆளை பத்தி சொன்னவொடனே உடனே குற்றப்படுத்துறான். விசுவாசிகள், உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள் யாரையும் குற்றப்படுத்தவே மாட்டாங்க. ஆமென் சொல்லுவோமே. நல்ல ஆவி நல்லதையே பேசும். இப்ப சொல்றான், திரும்ப அந்த நல்ல ஆவியை எனக்கு தாரன்றான். உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தாரோம், எனக்குள்ள இப்ப குற்றப்படுத்துற ஆவி இதை எடுத்துருங்க, இப்ப நல்ல ஆவியை கொடுங்கன்றான். ஆமென். வாழ்க்கையிலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்கள், உங்கள் வாழ்விலே நீங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்து பெருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், you have to be right with God. தேவனோடு கூட சரியான ஒரு நிலைக்கு நம்ம வரணும். ஒரு நாளும் குற்றப்படுத்திக் கூடாது. நமக்கு தெரியணும், நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு நித்தியமானது. தேவனுடைய துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம் வந்த உடனே நான் சொல்லுகிறேன், திரும்பவும் நீங்கள் அவர்கிட்ட வர முடியும். வந்தீங்கன்னா அந்த விசுவாசி திரும்ப வரும்போது கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ அதை தடை செய்யாதே.